ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்து கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் ஸ்ப்ரே பாட்டில் அட் ஹோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பழைய இந்த மாதிரி ஆர்பிக் டப்பாக இருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த இதில் இருக்கிற வந்து அந்த ஓப்பன் அந்த பாட்டிலை ரெட் கலர் ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இதையும் நம்ம எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த இதில் வந்து அப்புறம் வந்து எரேசர் எடுத்துக்கணும். எரேசரை நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் பாதியாக. இந்த நான் கட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது வந்து நல்லா நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே போகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஷார்ப்பாக இருக்கணும். அதாவது இந்த இது தின்னாக ஷார்ப்பாக நான் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரிமைனிங்காக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து பாதி இது மட்டும் அந்த எரேசர் போனால் கூட போதும் தான். இப்போ பாதி இது போச்சு. இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாச்சும் பாட்டில் ஸ்ட்ரா இருந்த இடத்துக்கு வரணும். ஸ்ப்ரே இந்த மாதிரி பாட்டில் ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில் செய்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு இப்போ இந்த பின்னாடி இருக்க சைடில் நம்ம வந்து அந்த முன்னாடி நம்ம வந்து எரேசர் வச்சு போக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பின்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரா செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரா செட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். ஊக்கு அதை வச்சு அந்த எரேசரை நம்ம நல்லா அந்த இதை குத்தி குத்தி விடணும். நல்லா குத்தி குத்தி விடும்போது அதில் இருக்கிற அந்த நல்லா இருந்தது ஸ்ப்ரே மாதிரி வரும். ஸோ நான் வந்து அந்த இது குத்தி குத்தி விட்டுருக்கேன். இப்போ குத்தி எடுத்துகிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதாக ரெண்டு இது நான் போக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கலர் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம். ஆனால் இப்போ போடாதீங்க, நம்ம கலர் செஞ்சுட்டு நம்ம அதை போட்டிக்கலாம். இப்போ நம்ம கலர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலு அண்ட் ஸ்பூன் எடுத்துருக்கணும். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, 1 கப் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 1 கப் வாட்டரில் வந்து உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபுட் கலராக கூட இருந்தாலும் ஓகே தான், பவுடர் ஃபுட் கலராக இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் ஃபுட் கலருக்கு இங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இங்க் இருந்து ஆட் பண்ணலாம். ரெட் கலருக்கு வந்து எல்லோ கலர் வேணும்னா வந்து டர்மரிக் பவுடர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும். ரெட் கலர் வேணும்னா குங்குமம் அந்த மாதிரி ஃபுட் கலர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுட் கலர்னாலே விற்கிது தனியாக அந்த மெடிக்கல் ஷாப்ஸு, அப்புறம் ஆன்லைன்லலாம் விற்கிது. வேணால் உங்களுக்கு நான் வந்து ஃபுட் கலரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இது போய் எப்படி ஆன்லைன் ஷாப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னும் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கலருக்கு நீங்கள் கொண்டு வரணும். இன்னும் டார்க்காக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் டார்க்காக செஞ்சுக்கலாம். இப்போ தூக்கி அந்த ஸ்பூனை வச்சு தூக்கி ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த கலர் நல்லா தெரியணும். அப்போ அந்த கலர் ஓகேனா இப்போ இந்த டப்பாலே நம்ம போர் பண்ணி வச்சிடலாம். போர் பண்ணிட்டேன் நான். இப்போ போர் பண்ணது உங்களுக்கு தெரியும் அந்த லிமிட்டு. அந்த மாதிரி போக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்ட்ரா அது இதெல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளே விட்டுட்டு அந்த ஸ்ட்ரா அதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுச்சு. நல்லா நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரெட் கலர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து மூடியே இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. அப்பப்போ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் எடுத்து டெஸ்டிங் பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேப்பரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இப்போ நம்ம அடித்து பார்க்குறோம் இந்த மாதிரி வருது, செமையாக வருது. நீங்கள் இது வந்து டெட்டால் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையாது நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அந்த மாதிரி நிறையாது நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். தென் தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.